பொருளாதாரத்தை அச்சுறுத்தும் பல வெடிகுண்டுகளில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் கடன் வெடிகுண்டு மிகவும் முக்கியமானது என்றும், பெரும் கடன் சுமையில் இருக்கும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை தனியார் நிறுவனம் ஒன்றின் முதலீட்டுடன் இணைத்து கூட்டு முயற்சியாக கொண்டு செல்ல அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாகவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அலரி மாளிகையில் இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போது பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டார். இதன்போது பிரதமர் தொடர்ந்து குறிப்பிடுகையில், ஆர்த்திக பிம்போம்ப ஜனதாவகே நாட்டின் பொருளாதாரத்தை இன்று பல்வேறு வெடிகுண்டுகள் அச்சுறுத்தி வருகின்ற நிலையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் என்ற வெடிகுண்டு மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக இருக்கின்றது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் $3.5 பில்லியன் கடனில் இருப்பதால் ஸ்ரீலங்கன் விமான சேவை பாதிப்படைந்துள்ளது. இந்த நிலைமை நீடித்தால் பொருளாதாரத்திலும் ஸ்தம்பித நிலை ஏற்படும் என்பதால் அதற்கு நம்மால் இடம் கொடுக்க முடியாது. இவ்வாறான நிலையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை மூட வேண்டும் அல்லது பணத்தை முதலீடு செய்ய வேண்டும், மூடும் எதிர்பார்ப்பு நம்மிடமில்லை. எனவே இந்த கடனிலிருந்து மீண்டு தொடர்ந்து பயணிக்கவே நாம் எதிர்பார்க்கின்றோம். அதனால் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல பங்குதாரர் ஒருவரை தேட தீர்மானித்துள்ளோம். இதற்காக தனியார் முதலீட்டாளர்களை இணைத்துக் கொள்வது குறித்தும் ஆராய்ந்து வருகின்றோம். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தொடர்பில் மே மாதத்தில் 2 நாட்கள் விவாதம் நடத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். விசேஷம் தவத் ஆவஜக்கே கவுல்காரு கரகின் கெனியான்.